வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஜவஹர். இன்னைக்கு வேகமாக ரெண்டு சப்ஜெக்ட் பார்ப்போம். நம்பர் ஒன், சீன அரசாங்கம் டெட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கடன் பத்திரங்களை வழங்கியிருக்கிறது. அந்த கடன் பத்திரங்களை மிக அபரிமிதமாக அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஏஷியாவில் இருக்கிற நாடுகள்லாம் வாங்கியிருக்கின்றன. எவ்வளவுக்குன்னா 16 பில்லியன் டாலர்ஸ்க்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இரண்டாவதாக, டீப் சி மிஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆழ்கடலில் ஆராய்ச்சி செய்து பல விஷயங்களை கண்டறிவதற்கான ஒரு இயக்கத்தை இந்தியா துவங்கியிருக்கிறது. இயக்கம் மட்டும் இல்லை, அது கீழே திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தப் போகிறது. இது ரெண்டுத்தையும் என்னன்னு வேகமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த சைனா, இதுவரைக்கும் நீங்கள் வந்து சைனா, இந்தியா, ஜப்பான் போகிற கண்ட்ரிகள்லாம் வந்து ஒரு ஷாப் கீப்பராக இருந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக மற்றவங்க தான் அது லாபம் அடைஞ்சாங்கன்னு சொன்னீங்க அப்படின்றீங்க. ஆனால் இன்றைக்கு மார்க்கெட்டில் ஒரு மாபெரும் மாறுதல்கள் ஏற்பட்டிருக்குது. மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஏற்பட்டிருக்கின்ற மாறுதல் காரணமாகத்தான் இன்றைக்கு சைனா வந்து டெட் பாண்ட்ஸ், அதாவது கடன் பத்திரங்களை கொடுத்துருக்கிறாங்க. இந்த கடன் பத்திரங்கள் முதன்முறையாக உலக வரலாற்றிலேயே, முதன்முறையாக அப்படின்னு தொலைக்காட்சியில் சொல்லுவாங்களே, அதே போல் முதன்முறையாக சைனா தன்னுடைய இரும்புத்திரையை விலக்கி வெளியில் வந்து இந்தாங்க டெட் பாண்டு, இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு வெளிநாடுகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வெளிநாடுகள் வந்து சைனாகிட்ட வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின் போது பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சைனாவை வந்து ஒரு ஸ்டேபிள் எக்கானமி, ரோபஸ்ட் எக்கானமி அப்படிங்கிறத அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சிகள் காட்டுது. ரைட், சைனா என்ன பண்ணாங்க, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால், எஸ், ஏன்னா இதெல்லாம் வந்து பல இந்த கடன் பத்திரங்கள் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட். அது எப்படி நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது சிம்பிளாக சொல்கிறேன். இவங்க கொடுத்துருக்கிறது 3 வகையான கடன் பத்திரங்கள். ஒரு பத்திரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு வட்டி வராது, 0.15% எடுத்துக்கிட்டு மீதி தான் உங்களுக்கு திருப்பி அவர் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது 10 ஆண்டுகள் வைக்கிறதோ அல்லது அடுத்து 15 ஆண்டுகள் வைப்பதோ, அப்படி நீங்கள் அதில் வந்து அந்த கடன் பத்திரங்களை வாங்கினீங்கன்னா அந்த கடன் பத்திரத்துக்கு 1% மட்டும்தான் வட்டியாக உங்கள் முதலுடன் சேர்த்து திரும்பி வழங்கப்படும். இதுதான் சைனாவில் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் கால்டு சைனீஸ் சேல் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குளோபல் கம்பெனிஸ், பெரிய பெரிய வந்து ஒரு வாட் கால் சென்ட்ரல் பேங்க்ஸ், சாவரின் ஸ்டேட்ஸு, இவங்கெல்லாம் அதில் வந்து பணத்தை கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியகரமான விஷயம். கிட்டத்தட்ட இந்த லாங் டேர்ம் போட்டிருக்க பாருங்கள், 10 அல்லது 15 வருஷம். இதை இன்வெஸ்ட் பண்ணது யாருன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அவங்க தான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், ஏன் வந்து சைனா இதை பண்ணிச்சு அப்படிங்கிறத விட ஏன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதை வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் ஒன், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து ஒரு பெரிய அன்ஸ்டேபிள் எக்கனாமிக் சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது, பிகாஸ் ஆஃப் தி கோவிட் பெருந்தொற்று. இன்னொன்று வந்து பிரெக்ஸிட், யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியில் போகும்போது ஏற்படுகின்ற விளைவுகள், இது வந்து ஒரு பெரிய சினாரியோ சேஞ்ச் பண்ணுது. இதெல்லாமல் ஆர்சிஇபி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன ஏற்படுது, நம்பர் ஒன், எந்த வட்டி விகிதமும் அவர்களுக்கு கிடைக்காது, எந்த வங்கியும் அவர்கள் பணத்தை வாங்கி வைத்துக்கொள்ள தயாராக இல்லை. மூன்றாவது, எந்த ஒரு கம்பெனியில் போட்டாலும் அந்த கம்பெனி திவாலாயிடும், வங்கி திவாலாயிடும்னா என்னுடைய பணத்துக்கு யாரும் கேரண்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தே அட்லீஸ்ட் நீட் டு கீப் தர் மணி சேஃப் இஃப் இட் இஸ் நாட் கோயிங் டு ஈல்ட் ரெவன்யூ. அப்படின்னா வீட்டில் கொண்டு வச்சிங்கன்னா அஷூரன்ஸ் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. ரைட், திடீர்னு கவர்மெண்ட் வந்து டிமானிடைஸ் பண்ணிட்டா உங்கள் அத்தனை பணமும் வீணாக போயிடும். ஸோ இந்த காரணத்தினால எனக்கு பெரிய வட்டி வரலனாலும் என்னுடைய பணம் சேஃபாக இருந்தால் போகிறோம் அப்படின்ற ஒரு எக்கானமியை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து சைனீஸ் எக்கானமி அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ரைட், இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தால் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் அவர் டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னா, என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்தாக கூட இருக்கலாம், இதில் வந்து சீனா இஷ்யூ பண்ணது போல் ஏன் இந்தியாவும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குது, ஒரு ஸ்டேபிள் பொருளாதாரம் இருக்குது, அதன் நிலையான ரோபஸ்ட் பொருளாதாரம், நாம ஏன் இது போன்ற ஒரு டெட் பாண்ட்ஸு மைனஸ்லையோ அல்லது ப்ளஸ்லேயோ இஷ்யூ பண்ணோம்னா நிறைய பேர் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க மார்க்கெட்டில் அப்படிங்கிற தெரிய வருது. அப்படி நம்ம வாங்கினாங்கன்னா நமக்குடைய ஆத்ம நிர்பர் பாரத்துக்குள்ளே தேவையான அத்தனை பணமும்
மக்களுக்கு தேவையான, உழைக்கின்ற மக்களுக்கு தேவையான பணத்தையும் பல தொழில்களை முன்னேற்றுவதற்குரிய பணமும் இதன் வாயிலாக மிக எளிதாக கிடைப்பதற்கு வழி இருக்குமே அப்படின்னு தோணுது. பட் இது ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட், ஸோ ஐ கனாட் சே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதுக்குரிய யார் யார் பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் இதை பற்றி உட்கார்ந்து யோசனை செஞ்சு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காமெண்ட்ல போடுங்க. டீப் ஓஷன் மிஷன், அதாவது டீப் ஓஷன் மிஷன்னா ஆழ்கடல் ஆராய்ச்சி இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இந்தியா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆழ்கடலில் என்ன இருக்கு அப்படின்னா, ஆழ்கடல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலே சர்ஃபேஸ் பார்க்கறது இல்லை, ஒரு ஒரு சே ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள 6000 மீட்டருக்கு உள்ளே போய் அதுக்கு கீழே இருக்கக்கூடியதும் அதனுடைய படுகை இருக்கு இல்லையா, அந்த பெட் அதில் என்ன இருக்கக்கூடியது, மினரல்ஸ் என்ன இருக்குது, அதனுடைய எனர்ஜி என்ன இருக்குது, அதுக்கப்புறமா அங்கே கடல் வாழ் உயிரினங்கள் மரைன் லைஃப், ஒரு பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய லைஃப் என்ன இருக்குது அப்படின்னு எப்படி இஸ்ரோ வந்து அண்டவெளியில் போய் ஆராய்ச்சி பண்ணுதோ அதை போல தான் இந்த மிஷனில் ஆழ்கடலில் போய் ஆராய்ச்சி பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் அனாலஜி. சரி, நீருக்கடியில் போகிறதுக்குன்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து இந்த சூழல் வந்து பெரிய ஒரு சேலஞ்சானதாக இருக்கும். ஆக நம்ம சாதாரண மனிதர்களால் பண்ண முடியாதுன்னு போது நமக்கு சூப்பர் ஸ்டார்கள் வேணும். அதாவது சூப்பர் ஸ்டார்கள் சொல்லணும்னா நான் சொல்லுது எந்திரன்கள். ஸோ எந்திரன்கள் 3, 4, 5, 6 அப்படிங்கிறதா நம்ம டெவலப் பண்ணி அவங்கள அனுப்பிச்சு விட்டோம்னா உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அதில் என்னென்ன இருக்குது, தட் இஸ் லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கனிசம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பண்ணி இந்த ஆழ்கடல் மைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு வருவாங்க, மைனிங்கே பண்ணுவாங்க. ரைட், இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலை அப்படின்னு சொன்னால், ஓ ஸ்மார்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எஸ் யூ ஆர் ரைட். ஏன்னா அந்த திட்டத்துக்கு பேரே ஓ ஸ்மார்ட் தான். அட அந்த திட்டத்துக்கு பேரே ஓ ஸ்மார்ட்டா அப்படின்னா எஸ். எப்படி வச்சுருக்காங்கன்னா இது வந்து ஓஷன் ரிசோர்ஸஸ் மாடலிங், ஓஷன் வடிகால் சர்வீசஸ் டெக்னாலஜி, அப்சர்வேஷன் ரிசோர்ஸஸ் மாடலிங் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சயின்ஸு சொல்லி முடித்த உடனே ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி சாப்பிடணும். வெல், இது வந்து இந்த ஓஸ்பாட் அப்படின்ற திட்டத்தில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அவங்க கடலுக்கு கீழே போய் என்ன பார்க்க போகிறாங்க அப்படின்னா, நான் சொன்னது போல் வாட் தே கேன் ஃபைண்ட் அவுட் இஸ் PMN அப்படிங்கிறது, அதாவது பாலி மெட்டாலிக் நோடுல்ஸ், நாட் நூடுல்ஸ் நோடியூல்ஸ் அப்படின்னும் போது ஒரு சின்ன சின்ன உருண்டைகள், ஒரு சின்ன சின்ன உருண்டைகள் அங்கே கிடைக்கும். அந்த உருண்டையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா மங்கனீஸ், நிக்கல், அப்புறம் கோபால்ட், காப்பர், அயன் ஹைட்ராக்சைட்ஸ் இதெல்லாம் அதில் வந்து மொத்தமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 6000 மீட்டருக்கு இந்திய பெருங்கடலில் இந்தியன் ஓஷனில் 6000 மீட்டருக்கு கீழே போகும்போது தான் இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னா மில்லிமீட்டர்ஸ் சைஸில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி என்ன வாட் கால் சென்டிமீட்டர் சைஸில் தான் இருக்கும், மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் சைஸில் இருக்கும். ஆக எந்திரங்கள் நீங்கள் உள்ளே போகும்போது வாட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு பைனாக்குலர்ஸ்லாம் தயவு செய்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். என்ன செய்யும் இந்த 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 மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ், 1 எலக்ட்ரானிக் டிவைசஸ், 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ், 3 லித்தியன் அயன் பேட்டரிஸ், 4 ஃபோட்டோவோல்டைக் பேட்டரிஸ் ஃபார் ஸ்டாப்பிங் சோலார் எனர்ஜி. இதுக்கு எல்லாமே இது பயன்படணும் போது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. ரைட், சூப்பர் குட் ஐடியா. இது வந்து எவ்வளோ எளிதாக நம்ம பண்ண முடியுமா, யார் வந்து இந்த இது பண்ண போகிறாங்க, உள்ளே ஒருவேளை உள்ளே போகிறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா, இல்லை உள்ளே போகும்போது எந்திரங்களை யாராவது பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்களா, இது நோ பார்க்கிங் ஜோன் எப்படி உள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி போடுவாங்களான்னு. எஸ், தெர் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி, இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி. அது என்ன, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கேள்விப்பட்டிருக்கிறோம், டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் சீபெட் அத்தாரிட்டி கேள்விப்பட்டது இல்லையே. அப்படின்னா ஒன்று இருக்குது, இது எதில் பண்ணப்பட்டதுன்னா யுனைடெட் நேஷனுடைய ஒரு கன்வென்ஷன் ஆன் யூசேஜ் ஆஃப் சீஸ், லாஸ் ஆஃப் சீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதன் கீழே ஏற்படுத்தப்பட்ட ஒரு இது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏரியாவை பிரித்து கொடுக்குறாங்க. நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஆஸ் அர்லி இந்தியா இஸ் த பயனியர் கண்ட்ரி, இதை பயனியர் இன்வெஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. இதை இது வந்து 1987 அவங்களுக்கு 15 லட்சம், ஞாபகம் வச்சுக்கோங்க, 1.5 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க 2002 பாதி எங்களுக்கு வேண்டாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இப்போவும் வந்து 75,000 கிலோமீட்டர்ஸ் அவங்க இந்தியாவுடைய கண்ட்ரோலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. எங்கேயாவது யாராவது ஒரு ரியல் எஸ்டேட்டு யாராவது கேட்டாங்கன்னு வைங்க, உடனே அங்கே கொண்டு போய் ஃப்ளாட்டை கட்டி விட்டு நீலாங்கரைக்கு பக்கத்தில் 6 கிலோமீட்டர் தொலைவில்
உண்டு அப்படின்னு நாளைக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் வந்துடும். ஏன்னு கேட்டால் நீலாங்கரையை கூட்டு போய் இங்கேருந்து ஆழத்தில் கடலில் போனங்க 6 கிலோமீட்டர்னு சொல்லிடுவாங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன். இது வந்து மற்ற இடத்துல பண்ணுறாங்களான்னு எஸ் பசிபிக் ஓஷனில் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு 22 கான்ட்ராக்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த கான்ட்ராக்டர்ஸ் ஆர் எங்கேஜ்ட் பை வேரியஸ் கண்ட்ரிஸ் லைக் சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, இது போன்ற கண்ட்ரிகள் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் ஐலண்ட்ஸ், குக் ஐலண்ட்ஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தெர் இஸ் ஒன் மோர் ஐலண்ட், கிரிபாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்டு கூட அதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங். ஏன்னா 5000-6000 கிலோமீட்டருக்குள்ளே போனோம்னா த வெதர் கண்டிஷன் வில் பி வெரி வெரி டஃப். எப்படி இருக்கும் அப்படின்னா லோ டெம்பரேச்சர், வெரி லோ டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர், அதுக்கப்புறமா தெர் இஸ் நோ அப் லைட், ஃபோல் டோட்டல் டார்க்னஸ் இருக்கும். இது இல்லாமல் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத பல விளக்கங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து கொண்டு வர்றது எளிதானதா? இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் இது எப்படி ஒர்க் பண்ண 6000 மீட்டருக்கு மேலேனா எப்படி எண்டோஸ்கோப்பி வயிற்றுக்குள்ளே போட்டு சர்ச் பண்ணி அது லைட் ஒன்று போடுது, இன்னொன்று வந்து ஒரு படம் எடுத்து அனுப்புதோ, அதே போல் இது அனுப்புறது 6000 கிலோமீட்டர் இவங்க அனுப்பக்கூடியது வந்து உள்ளே போய் சீபெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி இவங்களுக்கு மேலே வந்து தகவல்களை கொடுக்கும். ரைட், இது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்குமா அப்படின்னா ஐயூசிஎன்ங்கிற நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா இது வரைக்கும் அந்த அசாதாரணமான அபூர்வமான ஒரு பிராணிகள்லாம் வந்து உயிரினங்கள் அந்த சீபெட்டில் இருக்குது இது வரைக்கும் டாக்குமெண்ட்டே பண்ணப்படலை. ஒருவேளை நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா அது வந்து டாக்குமெண்ட் பண்ணப்படாமலே மறைந்து போய்விடும் அப்படின்னு ஒரு பயமுறுத்தல் கொடுத்துருக்குறாங்க. அதில் உண்மை இருக்கலாம். ரைட், எக்கனாமிக்கலாக ஃபீஸிபிளா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள் அப்படின்றதுக்கு ஒரு 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 பொருளாதார நிபுணர் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் பேப்பரை படித்து பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா 30 மில்லியன் 30 லட்சம் அதாவது 3 மில்லியன் 30 லட்சம் டன்கள் நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் மேலே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரம்னு சொல்லியிருக்காரு. அவர் எங்கே போயிட்டாருன்னு எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியா இவ்வளோ கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட், வாட் இஸ் திஸ் ஃபைனலாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடியது இது வரைக்கும் வந்து பூமியில் நம்ம வந்து நிலவு வரைக்கும் இல்லை மார்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம், ஈவன் சன்கிட்ட கூட கிட்ட போய் நெருங்கிட்டோம், ஆனால் பக்கத்திலேயே இருக்கின்ற கடல் கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாமல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆக சிவன் அனுப்புகிற ராக்கெட்லாம் இனிமேல் சிவகாசி ராக்கெட் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். மார்ஸுக்கு போக முடிஞ்ச நம்மால் மரியானா ட்ரென்ச்சுக்குள்ளே போக முடியல அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முக்கியமானது. இன்னைக்கு வந்து ரெண்டுத்தையும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னென்னா முதல்ல சீன அரசாங்கம் பண்ணது போல் நாமளும் வந்து இந்தியா கடன் பத்திரங்களை வெளியிடலாமா, வெளியிட்டால் நமக்கு நன்மை வருமா அப்படிங்கிறது ஒன்று சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து இது போன்ற ஆழ்கடல் ஆராய்ச்சிகளில் நமக்கு இவ்வளோ செலவு பண்ணி அவசியம்தானா, நமக்கு வேண்டிய மற்ற வேலைகளும் இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸை இதில் போடுங்க. ஐ திங்க் டில் ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை. Thanks for watching. Please share with your friends.